எங்கள் தலைவன் வண்டுமுருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை கிருப்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியாவை பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சொல்லிட்டு கிளம்பு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேக்ட், ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் தான் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்ற பேரை வச்சுருக்காங்க. ஏன்னா பில்லியன் கணக்கான யூசர்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அதில் 57% ஆஃப் த யூசர்ஸ் மேலாகவும் 43% ஆஃப் த யூசர் ஃபீமேலாகவும் இருக்காங்க. 74% ஆஃப் த ஃபேஸ்புக் யூசர் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் யாராவது புதுசாக ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்களா அப்படி இப்படின்னு அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெய்லி செக் பண்ணுவாங்களாம். ஃபேஸ்புக்கில் நம்மளால் ஃபேக் அக்கௌண்ட்ஸை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஃபேஸ்புக் இது வரைக்கும் எத்தனை ஃபேக் அக்கௌண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் தெரியல அப்படின்னா, ஃபேஸ்புக் இது வரைக்கும் 81 மில்லியன் ஃபேக் அக்கௌண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஃபேஸ்புக் யூசர்ஸ் இது வரைக்கும் ஃபேஸ்புக்கில் 250 பில்லியன் ஃபோட்டோஸை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 350 மில்லியன் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. 98% ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அவங்களுடைய மொபைல் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதாவது April 2020 படி 98%க்கும் அதிகமான ஆக்டிவ் ஃபேஸ்புக் யூசர்ஸ் அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அவங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுறாங்களாம். ஃபேஸ்புக்கு அடுத்து இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பற்றின ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 3.5 பில்லியன் லைக்ஸ் வருதான். லைக்ஸ் வரணும்னு ஞாபகம் இருந்தது, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் மோர் தென் 1 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. இந்த 1 பில்லியன் யூசர்ஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராமை டெய்லி யூஸ் பண்ணுறாங்களாம். இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராமில் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 95 மில்லியன் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறாங்களாம். இன்ஸ்டாகிராமோட பேர் இனிஷியலாக இன்ஸ்டாகிராம் அப்படின்றது கிடையாது, கோட் நேம் அப்படின்னு வைக்கலான்னு தான் இருந்திருக்காங்க. ஆனால் லான்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, கோட் நேம் அப்படின்ற பேரை மாற்றிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாங்கும்போது வெறும் $1 பில்லியன் கொடுத்து தான் வாங்கினாங்க. நான் ஏன் வெறும் $1 பில்லியன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இன்னையபடி இன்ஸ்டாகிராமோட நெட்ஒர்த் $102 பில்லியன். இது ஸ்னாப் சாட்டை விட 5 times ஒர்த் அதிகம், அண்ட் ட்விட்டரை விட 6 times ஒர்த் அதிகம். இன்ஸ்டாகிராமுக்கு அடுத்து இப்போ நம்ம ட்விட்டரை பற்றின ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். ட்விட்டரில் மோர் தென் 200 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. அதில் 46% ஆஃப் த யூசர்ஸ் ட்விட்டரை டெய்லியும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ட்விட்டரில் எவ்ரி 1 மினிட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 350,000 ட்வீட்ஸ் போஸ்ட் ஆகுது. அண்ட் அடுத்த ஃபேக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈவன் ட்விட்டரை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த ஃபேக்ட் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி என்ன ஃபேக்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ட்விட்டர் லோகோவில் ஒரு பேர்டு இருக்கும்ல, அது என்ன பேர்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ட்விட்டர் லோகோவில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பேர்டோட பேர் என்னன்னு தெரியலனா, லாரி. இதுதான் அந்த பேர்டோட பேர். ட்விட்டர்லேயே ரொம்பவும் ஃபேமஸான நிறைய பேரால் ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்டி பேரி. இவங்க அமெரிக்கன் சிங்கர். இவங்களுக்கு மோர் தென் 107 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ட்விட்டருக்கு அடுத்து இப்போ நம்ம யூடியூப்பை பற்றின ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். யூடியூப்ல மோர் தென் 2000 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்கன்னா, யூடியூப்ல இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோலயே ரொம்பவும் லாங்கஸ்ட் வீடியோ எவ்வளோ லாங்காக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எவ்வளோ லாங்குன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எவ்வளோ லாங்காக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டீங்களா, இப்போ உண்மையிலே அந்த வீடியோ எவ்வளோ லாங்கான வீடியோ அப்படின்றத பார்க்கலாம். அந்த யூடியூப் வீடியோவோட லென்த்து 571 hours 1 minute 41 seconds லாங்கான வீடியோ. இன்னும் இந்த வீடியோ எவ்வளோ லாங்கான வீடியோ அப்படின்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கு மட்டுமே உங்களுக்கு 23 days 19 hours ஆகுமா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் எவ்ரி சிங்கிள் மினிட்டுக்கு மோர் தென் 500 hours ஆஃப் வீடியோ கண்டென்ட் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குமா? யூடியூப்லேயே எல்லாராலையும் சர்ச் பண்ணப்பட்ட ஒரு டாபிக், ரொம்பவும் பாப்புலரான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் அது மியூசிக் தான்.
சோஷியல் மீடியாவை பற்றின ஃபேக்ட்ஸ் அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் யுவர் திவாகர் கிங் சைனிங் ஆஃப். Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever